வணக்கம் சற்று முன் பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவிகளுக்கு இரண்டு முக்கிய அறிவிப்பு வந்திருக்கிறது அது என்ன இரண்டு அறிவிப்பு என்பதையும் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் அட்டைக்கு வழங்கப்படும் இலவச பொருட்களையும் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் மாதம் வழங்கப்படும் ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகையும் நகைக்கடன் எப்போது தள்ளுபடி ஆகும் என்பதையும் முதல்வர் ஸ்டாலின் அறிவிக்கும் புதிய புதிய அறிவிப்பை எல்லாவற்றையும் நீங்கள் உடனுக்குடனே அடுத்த செகண்டே தெரிந்து கொள்வதற்கு கீழே இருக்க சிறப்பு கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குவிகிறது குடும்ப தலைவியின் ரேஷன் கார்டுகள் விண்ணப்பம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை கிடைக்கும் என எதிர்பார்ப்பு கடலூர் மாவட்டத்தில் ரேஷன் கார்டில் குடும்ப தலைவரின் புகைப்படத்திற்கு பதிலாக குடும்ப தலைவின் புகைப்படம் இடம்பெற விண்ணப்பங்கள் குவிந்து வருகிறது தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்ததும் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என தேர்தல் வாக்குறுதி அளிக்கப்பட்டது திமுக ஆட்சி பொறுப்பேற்றதும் நகர பஸ்களில் பெண்களுக்கு இலவச பயணம் உள்ளிட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டது அதன்படி குடும்ப தலைவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உதவி தொகை வழங்கப்படும் என்ற வாக்குறுதி எந்த நேரத்தில் நிறைவேற்றப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது இதனால் மாவட்டம் வாரியாக குடும்ப தலைவின் புகைப்படத்துடன் புதிய ரேஷன் கார்டு கேட்டு அரசு மற்றும் தனியார் மையங்களில் விண்ணப்பித்து வரனர் ஏற்கனவே ரேஷன் கார்டில் உள்ள குடும்ப தலைவரின் புகைப்படத்திற்கு பதிலாக குடும்ப தலைவின் புகைப்படம் இடம்பெற கேட்டு விண்ணப்பங்களும் குவிகின்றனர் கடலூர் மாவட்டத்தில் ஆயிரத்தி நானூற்றி இருபது ரேஷன் கடைகள் உள்ளனர் ஏழு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரேஷன் கார்டர்கள் உள்ளனர் மாவட்டத்தில் குடும்ப தலைவியின் புகைப்படத்துடன் புதிய ரேஷன் கார்டு கேட்டும் ஏற்கனவே கார்டில் உள்ள குடும்ப தலைவரின் புகைப்படத்திற்கு பதிலாக குடும்பத் தலைவின் புகைப்படம் இடம்பெற கேட்டும் விண்ணப்பங்கள் குவிகின்றனர் வட்ட வழக்கில் அதிகாரி ஒருவர் கூறுகையில் வறுமைக் கோட்டிற்கு கீழ் வசிப்போர் அந்தியோதய அண்ணா யோஜனா திட்டக்காடு பயன்படுத்துவோரின் சிலவற்றில் குடும்ப தலைவர் குடும்ப தலைவன் புகைப்படம் மாறியிருக்கும் இந்த வகை காடுகள் குடும்பத் தலைவர்களுக்கு பதிலாக குடும்ப தலைவின் புகைப்படம் இடம்பெற கேட்பவர்களின் விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்து மாற்றி தரப்படும் திமுக ஆட்சிக்கு வந்தால் குடும்ப தலைவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்ற வாக்குறுதி அளிக்கப்பட்டது ஆனால் எந்த வகை காடுகளுக்கு உதவித்தொகை வழங்கப்படும் என்று குறிப்பிட்டு கூறாத நிலையில் குடும்ப தலைவரின் புகைப்படத்துக்கு பதிலாக குடும்ப தலைவின் புகைப்படம் இடம்பெற கேட்டு விண்ணப்பங்கள் அதிகளவு வந்து கொண்டிருக்கிறனர் அதாவது பாத்தீங்கன்னா இது வரைக்குமே எந்த காடுக்கு தரப்போறேங்கிறது சொல்லல எப்ப தரப்போகுதுங்கிறது சொல்லல அதுங்களையும் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த காடுல இருக்க குடும்ப தலைவரின் புகைப்படத்தை எடுத்துட்டு குடும்ப தலைவின் புகைப்படம் மாற்றிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் புதிதாக ரேஷன் கார்டுகளுக்கு விண்ணப்பர்கள் என்னைக்கையுமே அதிகமாயிருச்சு என்று இப்பொழுது தெரிய வந்துள்ளது இதே மாதிரி பயனுள்ள தகவல் நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு கீழே இருக்க சிறப்புக்கள பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்